அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 9 வியாழக்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 16 இறை வார்த்தைகள் 13-23 முடிய. இயேசு பிலிப்பு செசாரியா நகர்ப்புறம் வந்து தம் சீடரை பார்த்து, மனுமகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அவர்களோ, சிலர் ஸ்நாபக அருளப்பர் என்றும், சிலர் எலியாஸ் என்றும், சிலர் எரேமியா அல்லது இறை வாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றார்கள் என்றனர். நீங்களோ நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசு அவர்களை கேட்டார். சீமோன் ராயப்பர் மறுமொழியாக, நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்றார். அதற்கு இயேசு, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் இதை உனக்கு வெளிப்படுத்தியது மனித வல்லமை அன்று வானகத்தில் உள்ள என் தந்தையே. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பெயர் பாறை. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். வானத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுப்பேன். எதெல்லாம் மண்ணகத்தில் நீ கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணகத்தில் கட்டப்பட்டதாகவே இருக்கும். எதெல்லாம் மண்ணகத்தில் நீ அவிழ்ப்பாயோ அதெல்லாம் விண்ணகத்தில் அவிழ்க்கப்பட்டதாகவே இருக்கும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தம் சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு சென்று மூப்பர் மறைநூல் அறிஞர் தலைமை குருக்கள் இவர்கள் கையால் பாடுகள் பலப்படவும், கொலையுண்டு 3 நாள் உயிர்த்தலமும் வேண்டும் என தம் சீடருக்கு விளக்கத் தொடங்கினார். ராயப்பர் அவரை தனியாக அழைத்து, ஆண்டவரே, ஐயோ, இது வேண்டாம், இது உனக்கு நேராது என்று அவரை கடிந்து கொண்டார். அவர் திரும்பி ராயப்பரிடம், போ பின்னாலே சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். என்னை உன் கருத்து கடவுளுடைய கருத்துக்கள் அல்ல, மனிதருடைய கருத்துக்களே என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வசனம் ஒரு அருமையான வசனம். நாம் இயேசுவை எப்படி பார்க்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், எப்படி அவரை மெசியாவாக நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைய வசனங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் இந்த உலகை படைக்கின்றார்.
இந்த உலகை படைக்கின்ற பொழுது, படைப்பும் பொழுது நல் ஆலோசனைகளில் ஈடுபட்டு இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காகவே மனித உருவெடுத்து அதன் வழியாகவே நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ள விரும்பினார். அதனுடைய முன்னோட்டமாகத்தான் தாம் விரும்பிய சீடர்களை அழைத்து அவர்கள் மத்தியிலே கேட்கின்றார், மானிட மகன் யார் என்று சொல்கின்றார்கள் என்று கேட்கின்றார். ஒவ்வொருவரும் தாங்கள் அறிந்தது, தெரிந்தது, மற்றவர்கள் பேசியது என்று சொல்லி எலியா என்றார்கள், இறைவாக்கில் ஒருவர் என்றார்கள், எரேமியாஸ் என்றார்கள். இன்னும் பல்வேறு விதத்தில் அவர்கள் கேட்டது குறித்ததை மட்டுமே அவர்கள் பேசினார்கள். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் தான் நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள், உங்களுக்காவது என்னை தெரிகிறதா என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கின்றார். சீடர்கள் யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள், இந்த இயேசு இத்தனை காரியத்தை செய்கிறாரே, இவர் யாராக இருக்க முடியும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். அந்த வேளையில் தான் சீமோன் பேதுருக்கு கடவுள் வெளிப்படுத்தி, நீர் மெசியா, நீர் வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். இந்த மனிதன் இதை உணர்ந்து கொண்டவராக உடனே இயேசுவிடத்தில் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர்தான் மெசியா, நீர்தான் மீட்க முடியும், நீர் மீட்பதற்காக இந்த உலகிற்கு வந்திருக்கிறீர் என்று சொல்லி தான் கண்டுகொண்டதை அவருக்கு தெரியப்படுத்துகின்றார். இயேசு மன நிறைவோடு தன் சீடர் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகின்றார். மானிட மகன் பலருடைய பாடுகளுக்காக தன் ஜீவனை கையளிக்க வேண்டும், ஆயினும் வானத்தின் திறவுகோள்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீங்கள் எதையெல்லாம் கட்டவிழ்ப்பீர்களோ அதெல்லாம் அவிழ்க்கப்படும், எதையெல்லாம் கட்டவிழ்க்காமல் விடுவீர்களோ அது அப்படியே இருக்கும் என்று சொல்லி அவர்களை மன்னக வாசிகளை விண்ணகத்தின் மகிமையின் பிள்ளைகளாய் அவர் மாற்றுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனித ஞானமும் மனித அறிவும் மனித ஆவியும் பொய்த்து போகக்கூடியது, ஆனால் கடவுளுடைய ஆவியையும் கடவுளுடைய பிரசன்னத்தையும் ஒரு மனிதன் விரும்புகிறான் என்று சொன்னார். அவர்கள் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுவார்கள், கடவுள் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆக இன்றைய நாளில நாம் இயேசுவை பார்த்து கேட்போம், இயேசுவே, எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும், எங்களுக்கு உண்மை காட்டும், உங்களுடைய காயங்களில் இருந்து வரக்கூடிய மகிமையின் வழியாக இந்த உலகத்தின் எல்லா விதமான பாரங்களையும் சுமந்து கொண்டேற, இதோ அத்தகைய பாரங்கள் சுமக்கக்கூடிய சக்தி ஆற்றலை நாம் பெற்றுக் கொள்வோம். செபிப்போமாக. எங்களை பாதுகாத்து வழிநடத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் கிருபைகளை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, மெசியா என்பதை எவ்வாறு பேதுருவுக்கு தந்தை வெளிப்படுத்தினாரோ அதுபோல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை முழுமையாய் புரிந்து கொள்ளவும் உம்மை குறித்து பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கு வேண்டிய ஆற்றலையும் கிருபையும் அருள்வீராக. ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமென். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். கலாத்தியருக்கு எழுத திருமுகம் 5:25 இறைவசனம். நீ வந்த உலகில் மனுவாக படைத்தாய், என் ஆன்மா
தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். கலாத்தியருக்கு எழுத்திருமுகம் 5:22-23 இறைவசனங்கள். சொல்வேன் வாழ்நாள் வரை உன் புகழை சொல்ல.